ஸ்ரீமன் நாராயணேயம் பதிமூன்றாம் தசகம் ஹிரண்யாக்ஷன் வதம். அப்போது தனது முழங்கால் அளவுள்ள கடலில் தங்களை தேடிக்கொண்டிருந்த ஹிரண்யாக்ஷனிடம் தங்கள் பக்தரான நாரதர் அசுரனை கொண்டாடியும் தங்களை நிந்தித்தும் சொல்ல ஆரம்பித்தார். அந்த மகாவிஷ்ணு உன்னுடைய பூமியை கவர்ந்து செல்கிறார் என்று நாரதர் கூறினார். உடனே ஹிரண்யாக்ஷன் விஷ்ணு எங்கே எங்கே என்று கூச்சலிட்டான். நாரதர் காட்டிய வழியில் பூமியை தாங்கிக் கொண்டு ஜலத்திலிருந்து வெளியே வரும் தங்களை நோக்கி வந்தான். இது காட்டு மிருகம் என்று பரிகாசமாகவும் கெட்ட வார்த்தையாலையும் பேசிய ஹிரண்யாக்ஷனை லட்சியம் செய்யாமல் தாங்கள் அசுரனை பார்த்து பயந்த அந்த பூமாதேவியை கூரை பற்களிலிருந்து விடுவித்து தங்களுடைய யோகத்தால் கடலில் வைத்து சண்டையிடுவதற்கு தயாரானீர். அசுரன் கதாயுதத்தை எடுத்து கொண்டு போர் புரிய வந்தான். தாங்களும் கதாயுதம் ஏந்தி போர் புரிய ஆரம்பித்தீர். விண் அதிரும்படியான அந்த யுத்தத்தை பார்க்க தேவர்கள் கூடினர். அப்போது பிரம்மா பொழுது சாயும் முன்னர் இவனை கொன்று விடுங்கள் என்று கூறினார். அந்த யுத்தத்தில் அசுரனுடைய கதாயுதத்தின் அடியால் தங்களுடைய கதாயுதம் கீழே விழுந்தது. ஆச்சரியம், தாங்கள் புன்சிரிப்புடன் அசுர குலத்தை அழிப்பதற்காக தங்களுடைய சக்ராயுதத்தை தரித்தீர். உடனே அசுரன் சூலத்தை ஏவினான். சக்ராயுதம் அதை தகர்த்தது. அசுரன் தங்களை முஷ்டியால் அடித்தான். மாயா சம்பந்தமற்ற தங்களிடம் பல மாயைகளை ஏவினான். அந்த மாயை யாவையும் சக்ராயுதத்தின் ஜோதியால் தூளாகின. அதிக கோபத்துடன் அவன் தங்களை முஷ்டியால் குத்தினான். தாங்கள் கையின் நுனியால் அவனது காதின் அடிப்பாகத்தில் அடித்து அவனை வதம் செய்தீர். தாமரை போன்ற தங்களது கைகளால் அடிக்கப்பட்ட அந்த ஹிரண்யாக்ஷன் இரத்தம் வழிய கீழே விழுந்து மாண்டான். அதை கண்ட முனிவர்கள் யக்ஞவராக மூர்த்தியான தங்களை உரத்த குரலில் துதித்தனர். தாங்கள் தோள்களில் காயத்ரி முதலிய சந்தசுக்களும் ரோமங்களில் குசம் என்ற நாணல் கூட்டமும் கண்களில் நெய்யும் நான்கு கால்களில் நான்கு ரித்விக்குகளும் முகத்தில் ஜுஹு என்ற ஹோமத்திற்கான பாத்திரமும் வயிற்றில் இடை என்ற பாத்திரமும் நாக்கில் உரல் போன்ற உருவமுள்ள கிரகமென்ற பாத்திரங்களும் காதுகளில் மரத்தட்டுகளும் தங்கள் வீரியம் சோமரசமாகவும் கழுத்தில் இஷ்டிகளும் கொண்டு யக்ஞத்தின் உருவமாக காட்சியளித்தீர். இவ்வாறு யக்ஞவராக மூர்த்தியாய் பிரம்மாதி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தரிசனம் அளித்தீர்கள். ஓ குருவாயூரப்பா, இவ்வாறு முனிவர்களின் துதிகளால் திருப்தியடைந்த மனமுடையவனே, இப்படி பெருமை வாய்ந்த வடிவத்துடனும் ஆனந்தத்துடனும் புகழோடு வைகுந்தத்தை அடைந்தவனே, மது என்ற அரக்கனை கொன்றவனே, என்னுடைய அனைத்து ரோகங்களையும் போக்கியருட வேண்டும். பதிமூன்றாம் தசகம் முற்றிற்று.